என்ன சொல்லணும் எனக்கு என்ன கிழமை 6. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போதும் இது இருச்சுக்கோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து மார்ச் 6th வெட்னஸ்டே. வெட்னஸ்டே விலாக தான் வந்து நீங்க பார்க்க போறீங்க. நம்ம வந்து காலையில வந்து லஞ்சுக்கு என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படின்றதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். கொஞ்சமா வந்து உப்பு போட்டுக்கலாம். அவ்வளவுதான், இது வந்து பக்கம் வெந்துட்டே இருக்கும். அப்படியே இந்த பக்கத்துக்கு வரலாம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து லஞ்சுக்கு வந்து தக்காளி சாதம். தக்காளி சாதம் வந்து நான் ரெண்டு விதமா செய்வேன். ஒன்னு வந்து வெங்காயம் தக்காளி அப்படியே வதக்கி வந்து கொதிக்க வச்சு சாப்பாட்டுல பிசைவேன். இன்னொன்று வந்து குக்கரில் வைப்பேன். நம்ம வந்து இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, வானொலியில் வந்து வெங்காயம் தக்காளி அப்படியே வந்து தொக்கு மாதிரி செஞ்சு பசங்களுக்கு வந்து பிசைஞ்சு கொடுத்து அனுப்ப போறேன். அதுக்கு வந்து நம்ம வந்து தக்காளி சாதம்ன்றதுனால ஓரளவுக்கு வந்து நம்ம சாப்பாட்டுக்கு பிசைகிறதுனால கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக தான் ஊற்றணும். சாப்பாட்டுக்கு தேவையான இப்போ புளி சாதம் அதெல்லாம் செய்கிற அளவுக்கு வந்து நம்ம வந்து சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்க்குற மாதிரி இருக்கும். இந்த பக்கம் வந்து இப்போ வந்து கடலைப்பருப்பு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக வந்து சோம்பு 1/2 ஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன். அது வந்து கொஞ்சம் வாசனையாக இருக்கும். இதுக்கு தேவையானது வந்து நம்ம வந்து வெங்காயம் தக்காளி, அதுக்கப்புறம் வந்து பூண்டும் வந்து நசுக்கி வச்சுருக்கிறேன், இஞ்சி நசுக்கி வச்சுருக்கிறேன், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து பூண்டு இஞ்சி அப்புறம் வந்து ஒரு 2 பச்சை மிளகாய். பூண்டு வந்து முதல்ல எண்ணெயில் போட்டுட்டோம்னா நல்லா ஒரு டேஸ்ட் இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் பண்ணி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து நம்ம ஏன்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் வாசனையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். இடிச்சு போட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். என்னடா நிறுத்திட்டேனா. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு வாசனையே வந்து பயங்கரமாக இப்பயே இருக்குது, செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம குக்கரில் வச்சு செய்கிறத விட தக்காளி சாதம்ன்றது வந்து தாவான செய்முறை இது தான் ஃப்ரெண்ட்ஸ். குக்கர்லன்றது வந்து நம்ம ஷார்ட்டாக எப்படிலாம் இப்போ வந்து டைமை கூறலாம், அவசர சமையல் மாதிரி ஆயிடுச்சு உலகம். அதில் வந்து நம்ம வந்து குக்கரில் வைக்கிறோம். வேலைக்கு போகிறவங்க அவங்கெல்லாம் ஈஸியாக பண்ணுறதுக்காக ஷார்ட்டாக பண்ணிக்கிறோம். ஆனால் வந்து தக்காளி சாதம் இந்த மாதிரி செஞ்சாலும் பக்காவாக இருக்கும். நம்ம வந்து டூருக்கு போகும்போதெல்லாம் வந்து இந்த மாதிரி தக்காளி சாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போனோம்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு முன்னாடியெல்லாம் டூர் போனோம்னா அது ஒரு வேலையாக நான் செஞ்சிட்ருப்பேன். நைட்டுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சாப்பாடு ஒரு வேலைக்கு எடுத்துக்குவேன், டிஃபன் ஒரு வேலைக்கு எடுத்துக்குவேன், அந்த மாதிரிலாம் பண்ணுவேன்னா இங்கேயே உடம்பு வளர்க்குறோம். அப்புறம் தான் கவசிப்பேன். நீ செய்யவே வேணாம், 2 இட்லி சாப்பிட்டோம்னா தெரிய போகுது. தேவையில்லாத எல்லாத்தையும் போட்டு இஞ்சி போட்டு செஞ்சு இங்கேயே அடுத்துக்காது அப்படின்னுட்டு அதுக்கப்புறமா இப்பெல்லாம் பண்ணுறதில்லை. இப்போ வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப நேரம் வதங்க வேணாம், சும்மா அந்த கண்ணாடி பதம் வந்துருச்சுன்னா நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த தக்காளி சாதம் இந்த தொக்கு செய்யறதுக்கு வந்து நம்ம நார்மலா உப்பு விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டாதான் வந்து நம்ம சாப்பாடு செய்யும் போது கரெக்டா இருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் செஞ்சோம்னா குழம்புக்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற கரெக்டான குவான்டிட்டி போட்டுக்கலாம் உப்பு. ஆனா வந்து நம்ம சாப்பாட்டுக்கு கசைகிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டாதான் வந்து ஸ்டிக் ஆகும். பாருங்க நல்ல கலர் மாறிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது வந்து கொஞ்ச நேரம் நல்லா வந்து வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சமயம் அதுக்கு முன்னாடிலாம் டூர் போனால் அது ஒரு அலைச்சல் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு வந்து ஒரு பூரியோ சப்பாத்தியோ ஏதாவது எடுத்துக்குவேன், அதுக்கப்புறம் காலையில் டிஃபன் எடுத்துக்குவேன். ஒரு மதியத்துக்கு ஒரு நாளைக்கு வந்து நான் கரெக்டாக வந்து வெளியே சாப்பிடாத மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்குவேன். ஏன்னா வந்து இந்த பசங்க தொழிலால தான் ஒரு நாளாவது அட்லீஸ்ட் நம்ம வீட்டில் சாப்பாடு சாப்பிட்லான்றதுக்காக வந்து மெனக்கெட்டு நைட்டு முழிச்சிருந்து பண்ணுவேன். முழிச்சிருந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் விடிகாலம் இழங்கணும்னா பயங்கரமாக இருக்கும், ரொம்ப டயர்டாயிடும். அப்புறம் தான் வந்து தோசைக்கா வேணவே வேணாம். வெளியே ஃபுட்டுனாலும் வந்து கொஞ்சம் சேஃப்டியான இது மாதிரி சாப்பிட்டுக்கலாம் விட்டுடுன்ட்டு அதுக்கப்புறம் இப்போ செய்யறதில்ல. இப்போ வந்து மஞ்சத்தூள், இதுக்கு வந்து மஞ்சத்தூள் வந்து ரொம்ப கம்மியாக போட்டிங்கன்னா வந்து நம்ம பிசையும் போது கலராக இருக்காது. கொஞ்சம் நல்லா போட்டுக்கலாம், ஒரு கால் ஸ்பூன் மேலே போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள், மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஏற்கனவே வந்து நம்ம வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம், அதில் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் பொடி போட்டுருக்குறேன். தக்காளி வந்து அப்படியே முட்டை முட்டையாக தெரியுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பிடிக்கவே மாட்டேங்குது. இப்பெல்லாம் தக்காளி எப்படி வதக்கினாலும் வந்து அப்படியே தான் இருக்கும், வதங்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுது. இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஊற்றிட்டு வந்து இந்த தக்காளி வந்து கண்டிப்பாக இல்லைன்னா அப்படியே வதங்கவே வதங்காது. எப்படி இருக்குது பாருங்க, நல்லா வந்து தண்ணி ஊற்றிட்டு நல்லா வெந்ததை வந்து கொஞ்சம் மேஷ் பண்ணி விடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னு பார்க்கலாம். இந்த பக்கம் வந்து முட்டை வெந்துருச்சு, 10 நிமிஷமே ஆயிடுச்சு. வச்சு அதை எடுத்து வந்து உரிச்சிக்கலாம். இன்றைக்கி வந்து மசாலா முட்டை, அப்புறம் அதுக்காக வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டுலாம் வச்சுருக்கிறேன். நான் வந்து டெய்லி எப்போவுமே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு வந்து அடுப்பில் வச்சுட்டு அது வேகிற டைமில் வந்து சின்ன சின்ன வேலைங்கள்லாம் வந்து காலையில் முடிச்சுக்குவேன். காலையில் வந்து வாச தண்ணி தெளிக்கும் போதே வந்து நான் வந்து வீடு பெருக்கிடுவேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட்டாக ஏஞ்சேன், அதில் வந்து சரி இங்கே இதையே பார்த்துட்டு இருந்தால் வேலைக்காவது நம்ம வந்து முதல்ல வந்து சாப்பாடு வந்து வச்சுட்டு வந்துடலான்ட்டு வந்து நான் சமையல் ரூமுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம கூட்டிக்கலான்னு அதில் தான் வந்து சரி இடையில் வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் டைம் இருக்கும், அந்த டைமில் வந்து இந்த மாதிரி வேலைலாம் வந்து முடிச்சுக்குவேன். நான் சின்ன சின்ன வீடு க்ளீன் பண்ணுற வேலைலாம் வந்து கொஞ்சம் காலையிலே முடிச்சுக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து ரிலாக்ஸாக வந்து அப்படான்னு பசங்களை அனுப்பிச்சிட்டு உக்காரலான் தான் இருக்கும். அதை வந்து முடிஞ்ச வரையும் காலையிலே நம்ம ஓடிடலான்னு ஓடிடுவேன் எப்பயுமே. அந்த மாதிரி வந்து பெருக்கியாச்சு, கொஞ்சம் வந்து ஃப்ரிட்ஜெலாம் க்ளீனிங் வேலை இருந்தது அதெல்லாம் கொஞ்சம் பண்ணியாச்சு. இப்போ வந்து டைம் வந்து 8 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி வந்து சாய் வந்து ஏஞ்சி குளிக்க போயிட்டான், நம்ம வந்து சரி சாப்பாடு ஆற வச்சுக்கலான்னு ஆற வச்சிட்டு இருந்தேன். காலையில் வந்து எப்பவுமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் இங்கேயும் அங்கேயும் வந்து ஓடிட்டே தான் இருப்பேன். அதுக்கு தான் நான் சொல்லுவேன் கவசியப்பா வாக்கிங் போனால் இல்லைங்க என் காலில் வந்து காலையில் வந்து ஏதாவது நீங்கள் கட்டி விடுங்க, நான் எவ்வளோ தூரம் நடக்கிறேன்றது தெரியும் அப்படிம்பேன். சமையல் ரூமு போயிட்டே இருக்கும் வேலை, அந்த இடையில் வந்து ஏதாவது வேலை முடிச்சுக்கலான்னு திரும்ப இங்கே வருவேன். இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிட்டே தான் இருப்பேன். கௌசியப்பாவே சொல்லுவார் எதுக்கு தான் இப்படி அலைஞ்சிட்ருக்குற, ஒரு இடமா இருந்து வேலையை முடிச்சு அடுத்த வேலைக்கு போயேன் அப்படிம்பாரு. ஏதோ ஒரு சந்தில் வந்து கேப்பு கிடைக்கும் போதெல்லாம் காலையிலே வந்து வேலை முடிச்சிட்டோம்னா நமக்கு ரிலாக்ஸாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து இல்லைன்னா மதியம் வரையும் வேலையாகவே ஓடிட்டுருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் நான் அப்படி தான் பண்ணிகிட்ருப்பேன், காலையில் பசங்களை எல்லாரையும் அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து க்ளீனிங் வேலைலாம் ஆரம்பிப்பேன், அதுவோடு மதியம் வரையும். அதால் வந்து இப்போல்லாம் முடிஞ்ச வரையும் இடையில இடையில கொஞ்சம் பண்ணிக்குவேன், அதுக்கப்புறம் மீதி இருக்கிற வேலையை வந்து அவங்கள அனுப்பிச்சிட்டு பண்ணுவேன். எப்படியும் வந்து அடுப்பு திட்டுலாம் வந்து அதுக்கப்புறம் தான் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து இந்த பெட்டு இது க்ளீன் பண்ணுறது பெருக்கிறது சின்ன சின்ன வேலையெல்லாம் வந்து கொஞ்சம் பசங்க இருக்கும்போதே சமையல் பண்ணிக்கிட்டே அப்படியே பண்ணிடுவேன். எல்லாருமே வந்து இவங்க வீட்டில் தானே இருக்கிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் நம்ம இவ்வளோ தான் தினம் வந்து ஓடிட்டுருக்குறோன்னு.
தினமே வந்து கவசியப்பா மட்டும் சொல்லுவார் ஃப்ரெண்ட்ஸ், ரிலாக்ஸாக பண்ணு, எதுக்கு அவதி அவதியாக வந்து காலையிலேயே முடிக்கணும்னு ஓடுற, இங்கே அங்கே எதுக்கு பண்ணுறன்னு சொல்லிகிட்டே தான் இருப்பார். இந்த மாதிரி எல்லாரும் வீட்லையும் நடக்குதான்னு சொல்லுவோம், ஏதாவது ஒரு துணி எதுங்க எடுத்து எடுத்துலாம் போட முடியாது நம்மளால தினமும். இப்பதான் சூப்பர். கொஞ்சமா வந்து லைட்டா கரம் மசாலா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கால் ஸ்பூன் கூட தேராது, அவ்வளவுதான், சும்மா அந்த ஃப்ளேவர் மட்டும் இருக்கணும். ஏற்கனவே பச்சை மிளகா அது இதுன்னு போட்டு வெயில மசாலா ரெண்டு போட்டோம்னு வச்சுங்க, வயிறு எரிச்சல் பயங்கரமா இருக்கும். பயங்கர காமெடி டிராமாவே போயிட்டு இருக்குது, அதெல்லாம் வந்து எடுக்க முடியல. அவ்வளவுதான் நம்மளோட தக்காளி கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம வந்து சாப்பாடு செஞ்சு கொடுத்தனுப்ப வேண்டியதுதான், நிறுத்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஏரியாவில் கொசு மந்து அதிகலாங்க, கொசு மந்துதுன்னா வேற எதுனாவோட காலங்காத்தில் அடிப்பாங்க, இப்போ வந்து நம்ம வந்து மசாலா முட்டை ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து முட்டை ரெடி, இஞ்சி பூண்டு ரெடி, கருவேப்பிலை கொத்தமல்லி ரெடி, தவா ரெடி, முக்கியமாக தவா ரெடி, ஏய் முக்கியமாக நான் ரெடி சொல்லணும். அப்புறம் வந்து கொஞ்சம் மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள் வந்து லைட்டாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் ஊற்றிக்கிறோம், டைம் ஆயிடுச்சு, காய் வந்து குளிச்சுட்டு தான் அதுக்குள்ளே ரெடி பண்ணோம். கொஞ்சமாக கடுகு, பூண்டு வந்து இந்த அளவுக்கு தேவைப்படாது, சும்மா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம், இதெல்லாம் இருந்தால் போதும். சும்மா அப்படி லைட்டாக மேலே ஒரு இது வரதுக்காக தான் கடுகு பொரிஞ்சாச்சு, பூண்டு இஞ்சி வந்து கருவேப்பிலை, இது எல்லாமே வந்து அந்த மேலே கண்டிப்பாக வந்து நமக்கு அந்த ஃப்ளேவர் கண்டிப்பாக வரும், ஏன்னா அதுக்காக தான் வந்து நம்ம எண்ணெயில் வதக்கிடுறோம். எண்ணெயில் வதக்கிட்டோம்னா ஃப்ளேவர் சூப்பராக இறங்கிடும். இதுக்கு வந்து கொஞ்சமாக மட்டும் கொஞ்சம் காரம், கரம் மசாலா, பெப்பர் பொடி வந்து காலி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதில் வந்து நான் போடல, பெப்பர் தூளும் வந்து லைட்டாக போட்டுக்குவேன், அது வந்து அரைக்கணும், டைம் ஆயிடுச்சு ஸ்கூலுக்கு, அதில் வந்து நான் வந்து அப்படியே போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அழகாக வந்து முட்டை எடுத்து போட்டுக்கலாம். இதோடு வந்து உப்பு கொஞ்சம் போடணும், வந்து கண்டிப்பாக வந்து கம்மியாக தான் போடணும், டக்குன்னு தெரியும் முட்டையில் எப்பவுமே வந்து உப்பு வந்து லைட்டாக ஒரு உப்பு வந்து ஒரு மூணு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் போட்டுக்கிறேன், உப்பு வந்து அதிகமாக தெரியும் முட்டையில். இப்போ வந்து கரண்டி எடுத்துட்டு அப்படியே லைட்டாக இப்படி பாருங்க, லைட்டாக இப்படி திருப்பி திருப்பி விட்டுட்டோம்னா முட்டை வந்து உடையாத இருக்கும், அவ்வளோதான் சார். அப்படியே அப்பப்போ வந்து ஒரு சும்மா ஒரு ஒரு நிமிஷம் இருந்தால் போதும், மேலே வந்து நமக்கு வந்து அப்படியே வந்து முட்டை எண்ணெயில் பொரியிறது வந்து டிஃப்ரெண்ட்டு தெரியும், அந்த டைமில் எடுத்துடலாம், கரெக்டாக வந்து அழகாக அப்படியே நல்லா அந்த காரம் இறங்கிடும். இதை வந்து பாதி பாதியே கட் பண்ணியே செய்யலாம்,
அது வந்து ஒரு மாதிரி இங்கே எங்கேயும் அந்த மஞ்சக்கரு வந்து இதாகிடும், ஸ்கூலுக்கு கொடுத்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது வெள்ளையிலேருந்து வெளியே வந்துருச்சுன்னா சாப்பிட மாட்டாங்க. அதால் வந்து நான் முழுசாக போட்டுக்கிறேன். பாதியாக கட் பண்ணி அழகாக வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் பாதியாக கட் பண்ணி அப்படியே திருப்பி திருப்பி போட்டோம்னா சூப்பராக இறங்கணும் காரம். இதே போதும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். இந்த மசாலாலாம் இருக்குது இல்லை, அதெல்லாம் வந்து நம்ம வந்து கப்பில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அனுப்பிச்சிடுவேன். நம்ம கடித்து தொட்டும் சாப்பிட்லாம். அந்த மாதிரி கொஞ்சம் போட்டு அனுப்பிச்சிடுவேன். அழகாக அழகாக அப்படி லைட்டாக கரண்ட் இல்லாமல் அப்படியே திருப்பி விட்டுட்டா போதும். இன்னைக்கு வந்து லஞ்சுக்கு வந்து தக்காளி சாதம் மசாலா முட்டை இந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சதுலேருந்து வந்து சாய் பசங்க எல்லாமே வந்து மசாலா முட்டை தான் சாப்பிட்றாங்க. அப்படியே அவிச்சு கொடுத்தோம்னா கொஞ்சமாக உப்பு மிளகா தூவி கொடுத்துருமானுவாங்க. இது ஏதோ தூவி கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு ஒரு நினைப்பு. அதெல்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா அவங்க விரும்பியே சாப்பிட்றாங்க. சரி ஓகே, கொஞ்சம் மெனக்கெட்டாலும் பரவாயில்ல, நானும் செஞ்சுருவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா வந்து அந்த முட்டை வந்து லைட்டாக அப்படி பொரி ஆரம்பிக்கும். அந்த டைமில் வந்து நம்ம நிறுத்திடலாம். இப்போ வந்து குழம்பு சாப்பாடு எல்லாமே வந்து ஆற வச்சாச்சு. முட்டையை வந்து ஆற வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுவேன். ஏன்னா வந்து நமக்கு அந்த வேப்பர் வந்து இது பண்ணி கீழே தண்ணி மாதிரி ஆச்சுன்னா கையே தொட மாட்டாங்க பசங்க. அதாலே வந்து நான் எல்லாமே ஆற வச்சு தான் நான் கப்பில் போடுவேன். குழம்பு வந்து நல்லா ஆறியாச்சு. இது மட்டும் கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நான் கப்பில் போடுறேன். சாப்பாடுலாம் சூப்பராக ஆறிடுச்சு. இப்போ வந்து லஞ்சு கிளறி விடலாம். குழம்பு வச்சு நம்ம வந்து கிளறிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து வெயில் வந்து பயங்கரமாக வர ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் தாங்க முடியாது. ஐஸ் வாட்டர் நம்ம குடிச்சு பழக்கமே இல்லை. ஏன்னா வந்து பயமாக ஐஸ் வாட்டர் எடுத்து யார் வீட்டிலேயே எங்கேயாவது போனோம்னா குடித்தோம்னா உடனே தொண்டை கட்டும். அதால் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு பழக்கமே கிடையாது. அதுக்காகவே வந்து நம்ம வந்து போன வருஷம் வந்து இந்த இது வாங்கினேன், பாட் வாங்கினேன். சூப்பராக ஜக் மாதிரி இருக்குது. தண்ணி ஊற்றி டேபிள் மேலே வச்சுட்டோம்னா நம்ம டம்ளரில் ஊற்றி குடிக்க நல்லாயிருக்கும்னு. இன்றைக்கி வந்து இது ரிலீஸ் பண்ண போகிறேன். போன வருஷமே வந்து யூஸ் பண்ணேன். இந்த வருஷம் நல்லா வந்து கழுவி அப்படியே இருக்குது. நான் யூஸ் பண்ணாதே வச்சுருக்கிறேன். எடுத்து அழகாக நல்லா கழுவிட்டு இன்னைக்கு தண்ணி ஊற்றி வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சா வந்து லைட்டான சில்லு இருக்கும், ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். தெரியல, பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து இன்னைக்கு தண்ணி ஊற்றி வைக்க போகிறேன். ஐஸ் வாட்டர் குடிக்க போகிறேன். போன ஐஸ் வாட்டர் வந்து கொத்தமல்லி போட மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். முட்டைக்கு அழகாக அப்படியே தூவிட்டு அது என்ன தான் இருந்தாலும் வந்து அப்படியே இறங்கிடும் அந்த ஸ்மெல்லு. இவங்க வந்து மசாலா தொட்டு சாப்பிடும்போது வந்து கொத்தமல்லி கூட இருந்தால் போடும். கொத்தமல்லி அதுக்காக கட் பண்ணி வச்சேன், மறந்துட்டேன். கொத்தமல்லியும் போடுங்க. எண்ணெயிலே போட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளேவர் கம்மியாக இறங்கிடும். இப்போ வந்து சாய்க்கு முதல்ல வந்து கிளறிடலாம். பவுசியப்பாவுக்கு அவர் கிளம்பும்போது வந்து நான் வந்து கிளறி கொடுப்பேன். ஏன்னா வந்து ரொம்ப முன்னாடியே பண்ணுறதை விட அந்தந்த டைமுக்கு வந்து கிளறினா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுக்காக தான் கிளம்புற டைமில் ஒருத்தருக்கும் பண்ணி கொடுத்துருவேன் நான் எப்பவுமே. பவுசியப்பா வந்து 8:45 அந்த மாதிரி தான் கிளம்புவார். அப்போ கிளறிக்கலாம் வந்து அப்படியே வந்து இப்போ வந்து என்னோட ஸ்டைல் தக்காளி சாதம் இது தான் ஃப்ரெண்ட்ஸ். குக்கரில் வைக்கிறது வேறு மாதிரி இருக்கும். இது வந்து செம்ம டேஸ்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சாதான். அதே மாதிரி அந்த ஜூஸியாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சோம்னா வெளியே எங்கேயாச்சும் பிக்னிக் போனாலும் வந்து இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா வந்து நல்லாயிருக்கும். வெங்காயம் வந்து நிறைய போட்டு நான் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது எங்கள் அம்மா இப்படி நிறைய நாள் தக்காளி சாதம் செய்வாங்க. ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே வந்து தக்காளி சாதம். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது தக்காளி சாதம் எங்கள் அம்மா செய்வாங்க. எங்கள் பசங்களுக்கு நாங்கள் செய்கிறோம், அவங்க பசங்களுக்கும் அவங்க செய்வாங்க. சப்ஸ்கிரைப் போடுற மாதிரி இந்த இதில் வந்து நம்ம வந்து கிளறியாச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக வந்து
உப்பு இருக்குதான்னு பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவே வந்து லஞ்சு கட்டும் போது வந்து உப்பு கரெக்டாக போட்டால் தான் குழந்தைங்களுக்கு அங்கே உப்பு இல்லைன்னா கஷ்டமாயிடும். பசங்க நிறைய நேரம் சொல்லியிருக்கிறாங்க உப்பு இல்லாத இதெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருவாங்கம்மா, பசங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு. அதை கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் கட்டி கொடுத்தா என்ன. அந்த மாதிரிலாம் வந்து உப்பே இல்லாத குழந்தைங்க சாப்பிடாதெல்லாம் அவங்க கப்பு மூடி வச்சுருவாங்கலாம் சொல்லுவாங்க பசங்க. அதில் வந்து நான் வந்து அலர்ட்டாக இருப்பேன், உப்பு பார்த்துட்டு தான் கொடுத்து அனுப்புவேன். கௌசியப்பா கூட நான் உப்பு பார்க்காம கொடுக்கவே மாட்டேன். அவ்வளோதான், இப்போ வந்து கப்பில் போட வேண்டியதுதான். நான் லஞ்சு கட்டுறதுக்குள்ளே வந்து சாயம் வந்து சாப்பிட்டு ரெடி ஆயிட்டான். இன்றைக்கி கவுசி வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தா, பவுடர் அடிச்சுட்டு எண்ணெய் தலைக்கு வச்சுட்டு தலைவாரிட்டு இருந்தா. சாய் கட்டிங் பண்ணதுனால வந்து அதுக்கு தலையை வாரவே வேணாமா அப்படின்ட்டு இருந்தா, அப்படியே எண்ணெயாவது வேடின்னுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கிளம்புறதுக்குள்ளே வந்து இது மறந்துட்டேன் அது மறந்துட்டேன்னு ஏதாவது வந்து கொஞ்ச நேரம் நோண்டிகிட்டே இருப்பான். அதை திருப்பி இறங்கி ஏற்றணும்ல. வாடா டைம் ஆகுது வாடா. இந்த பை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், போகிறதுக்கு வழி இருக்குதான்னு மட்டும் பாருங்கள். இந்த மூட்டையை கொஞ்சம் பாருங்கள் கரெக்டாக அந்த பேக் அதுக்காக தச்சு மாதிரி. ஒரே நோட்டு வந்து எக்ஸ்ட்ரா போட முடியாது பாருங்க. மூட்டைங்க கௌசியப்பா எத்தனை விட்டுட்டு வருவார். இன்றைக்கி வந்து கௌசி வீட்டில் இருந்தா சரி நான் போயிட்டு வரமான்னு போயிட்டுருக்குறா. பாய். நம்ம வேலையை பார்க்க வேண்டியது தான். இன்னைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ இல்லை. நான் பாருங்க இந்த வீடியோ தான் இன்னைக்கு வரப்போகுது. டைம் வந்து பாருங்க 9 ஆகப்போகுது. காலையில் வந்து 9 ஆக போகுது. இந்த வீடியோ தான் இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணேன். ஒரு வீடியோவும் இல்லை. நேற்றுக்கு எடுத்திருந்தோம்னா வந்து நேற்றுக்கு நைட்டு கொஞ்சம் பண்ணி வச்சுருவேன், காலையில் கொஞ்சம் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து எதுவுமே இல்லாதனால காலையில் வீடியோ எடுத்துகிட்டு வந்து பசங்களை அனுப்பிச்சிட்டு வந்து உக்காந்தாச்சு. இன்னும் கௌசியப்பா கிளம்பலை. அவர் கிளம்புறதுக்குள்ளே கொஞ்சம் பண்ணிகிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் கௌசியப்பா போனதுக்கும் அதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணோம். இன்றைக்கி வந்து கரெக்டாக டைமுக்கு போகிறோமா ஒரு 1/2 லேட் ஆகுமான்னு தெரியல. ஓகே நம்ம வேலையை பார்க்கலாம். இப்போ தான் வந்து ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து கௌசியப்பாவுக்கு சாப்பாடு பேசுகிறோம். கௌசியப்பா வந்து சின்ன பிள்ளைய அனுப்புற மாதிரி அவங்களே எல்லாத்தையும் எடுத்துக்குவாங்க. ஏதாவது மறந்துடுவாரு ஃப்ரெண்ட்ஸ், கீழே போய் ஃபோன் பண்ணுவாரு. இல்ல டோட்டலா மறந்துட்டு ஆபீஸ்க்கே போயிட்டு வந்து சாயந்தரம் சொல்லுவாரு நான் இதை எடுத்துட்டு போலன்னு. மோஸ்ட்லி வந்து லஞ்ச் பேக் தான். ஏன்னா வந்து அவருக்கு அந்த பழக்கமே இல்லாம இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டாரு. இங்கே வந்து வந்து அந்த லஞ்சு பேக்கு வந்து மறந்து மறந்து போயிட்டார். அதுக்கு ஏதாவது வேலையாக இருந்தோன்னா கொஞ்சம் சரி நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொன்னா அவ்வளோதான், கண்டிப்பாக அன்னைக்கு ஏதாவது மிஸ்ஸிங் தான். என்னடா சாமி, அதாலேயே வந்து பசங்க போகிறாங்களோ இல்லை கௌசியப்பா போகும்போது கண்டிப்பாக வந்து நான் இங்கே நின்றுடுவேன். எல்லாத்தையும் செக் பண்ணி ஹெல்மெட்டு எல்லாமே, பர்ஸு மறந்துடுவார், ஃபோன் மறந்துடுவார் மறந்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வருவாரு.
அந்த மாதிரிலாம் நடக்கும். அதாலே வந்து சின்ன பிள்ளைய அனுப்புகிற மாதிரி எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிவிட்டு இதை எடுத்துங்க அதை எடுத்துங்க கீழே இறங்குற வரையும் அந்த ஸ்டெப்பு நம்ம லைன் ஸ்டெப்பு இறங்குற வரையும் கேட்டுகிட்டே இருப்பேன். ஒன்றா யாராவது பார்த்தா கூட சிரிப்பாங்க அந்த மாதிரி பண்ணுவார். அவரும் கிளம்பியாச்சு. இன்னும் வந்து எடிட்டிங் வேலை இன்னும் நிற்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து கொஞ்சம் இன்னைக்கு அலைச்சல் தரப்போகுது எனக்கு. நைட்டு பண்ணலைனாலும் வந்து நான் வந்து எப்படின்னா வந்து காலையில் ஏஞ்சதும் வந்து உக்காந்துருவேன். இன்னைக்கு வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு தான். பார்க்கலாம், முடிஞ்சால் போகிறது, இல்லைன்னா நாளைக்கு நேத்திக்கு வந்து வீடியோவே எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாளைக்கு அப்படி ஆயிடுது, என்ன பண்ணுறது. நைட்டு வந்து எடுக்கலான்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு எடுக்க முடியாது, அப்படியே வந்து சமைச்சாச்சு. ஓகே, பேசிகிட்டு இருந்தால் வந்து முடியாது, அதால் வந்து களத்தில் இறங்கிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.